வெல்கம் டு குளஞ்சியப்பா ஏசுகிற மீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் டெய்லியுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸஸ் ஸ்கேன் பண்ணிட்டு வரோம், நீங்களுமே ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த வீடியோவில் அந்த 5 questions கேட்டுக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் வீடியோ நல்லா கவனிங்க, கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எக்ஸ் வின்பேக்ஸ் 2022 என்னும் கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் நடத்துகிறது? இதுக்கான ஆன்சர் வியட்நாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து எக்ஸ் வின்பேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சியை நடத்துகிறோம். ஒரு கூட்டு பயிற்சி அப்படின்னா என்னென்னா, நம்ம நாட்டுடைய போர் நுணுக்கங்களை அந்த நாட்டுக்கு சொல்லிக் கொடுப்போம், அதே மாதிரி அந்த நாட்டுடைய போர் நுணுக்கங்களை நமக்கு சொல்லி தருவாங்க. இதுதான் கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது. ஓகேவா? பொதுவாகவே எந்த ஒரு கூட்டு பயிற்சி அப்படின்னாலும் நீங்கள் முக்கியமாக 3 விஷயங்களை நோட் பண்ணோம். அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அது எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெறுது அப்படிங்கிறது, இது இந்தியாவுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையே நடைபெறுது. இரண்டாவது, அது எந்த வகையான கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது இது ஒரு இராணுவ பயிற்சியா, கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரு இராணுவ பயிற்சி. அப்புறம் மூன்றாவது, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஹரியானாவில் இருக்க சண்டி மந்திர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3வது பயிற்சி, அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. முதல் 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது, அது நோட் பண்ணிங்க. அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அல் நஜா அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி கூட நடைபெற்றது. இதுலேயுமே இந்த 3 முக்கியமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணுங்கள். முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஓமன் நாட்டுக்கு இடையே நடைபெற்றது. இரண்டாவது, அது எந்த வகையான பயிற்சி அப்படின்னா இதுவுமே ஒரு இராணுவ கூட்டு பயிற்சி. மூன்றாவது, அது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறது, இது ராஜஸ்தானில் மகாஜன் ஃபீல்டு ஃபயர் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது. ஓகே, அடுத்தது காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் அணி வென்ற பதக்கம் எது? இதுக்கான ஆன்சர் தங்கம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தில் காமன்வெல்த் போட்டி நடைபெற்றுருக்கு, இதில் இந்திய ஆண்கள் அணி வந்து டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. யாரெல்லாம் இந்திய ஆண்கள் அணியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, அச்சந்தா சரத்கமல், ஹர்மித் தேசாய், சனில் ஷெட்டி, சத்யன் ஞானசேகரன், இவங்க எல்லாருமே தங்கப்பதக்கம் இந்தியாவுக்காக வென்றிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் அதுவே இந்திய மகளிர் அணி, அதாவது லான் பவுல்ஸ் அப்படிங்கிற கேமில் இந்திய மகளிர் அணி கூட தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இந்த லான் பவுல்ஸ் கேம் எப்படி விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கிரிக்கெட் பாலுடைய சைஸில் ஒரு சின்ன பால் இருக்கும், அதோடைய பேர் ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஜாக்கை தூக்கி வீசுவாங்க, அது ஒரு இடத்துல போய் சேரும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாடுகளை எடுத்துவோம், ஒன்று இந்தியா, இன்னொன்று சிங்கப்பூர். ஓகேவா? ஒவ்வொரு நாடுகிட்டையுமே 4 பந்துகளை கொடுத்துருவாங்க. அந்த பந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபுட்பால் பந்தோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபுட்பாலோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் 4 பந்துகளை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஒவ்வொரு நாடும் பந்துகளை வீசுவாங்க, அதில் கடைசியில் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கிற ஜாக் இதை சுற்றி எந்தெந்த தூரத்தில் அந்தந்த நாடுகளுடைய பந்துகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அளப்பாங்க. அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது எந்த நாடுகளுடைய பந்துகள்லாம் இந்த ஜாக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த நாடு தான் வெற்றி பெற்ற நாடாக அறிவிக்கப்படும். ஓகே, இதில் இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வீராங்கனைகள் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ்லி சௌபே, அப்புறம் பிங்கி சிங், நயான் மோனி சைகா, ரூபா ராணி, இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்மிங்ஹாம் காமன்வெல்த் போட்டியுடைய சின்னம் வந்து பெரிய த புல் அப்படிங்கிறது தான். இப்போ பொதுவாகவே பெரிய பெரிய போட்டிகள்லாம் நடத்தும்போது ஏதாவது ஒரு சின்னத்தை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இதை சின்னமாக வச்சுருக்காங்க, பெரிய த புல் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஎஸ்எக்கடமியில் TNPSC ரொம்பவே தரமான புத்தகங்கள் இருக்குது. நம்மக்கிட்ட TNPSC Group 1, Group 2, Group 4 விஏக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் இருக்குது, எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. இப்போது நிறைய பேர் TNPSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் சரியான புத்தகங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்காது. நம்மளுடைய புத்தகங்கள் வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே தேர்வுகளில் வெற்றி பெற்றவங்க, அப்புறம் அனுபவமிக்க ஆசிரியர்கள் வச்சு இந்த பாட புத்தகங்கள் எல்லாமே உருவாக்கியிருக்கோம். எல்லாமே புதிய பாடத்திட்டத்துடைய அடிப்படையில் உருவாக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய மொத்த விலை 5500 ரூபாவாக இருந்துச்சு, ஆனால் இப்போ 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் மொத்த புத்தகத்தையுமே 4400 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூகுள் பே மூலமாக காசு சென்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அதுக்கான ரிசிப்டை அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த புத்தகத்தை கொரியர் மூலமாகவோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ சென்ட் பண்ணுறோம். மேலும் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். ஓகே, அடுத்தது கிரேட்டர் மாலி திட்டம் எந்த நாட்டில் தொடங்கப்பட்டது?
இதுக்கான ஆன்சர் மாலத்தீவுகள். அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிரேட்டர் மாலி அப்படிங்கிற திட்டத்தை மாலத்தீவு நாட்டில் இப்போ தொடங்கியிருக்காங்க. இது இந்தியா நிதியுதவியுடன் நடக்கிற ஒரு போக்குவரத்து திட்டம். இந்த திட்டம் 2021 கையெழுத்தாகிட்டு இப்போ தான் நம்ம பிரதமர் மோடியும் அந்த நாட்டுடைய அதிபரும் சேர்ந்து தொடங்கி வச்சுருக்காங்க. இது மாலத்தீவுகளில் ஒரு பெரிய கட்டமைப்பு திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மாலத்தீவு அப்படிங்கிறது ஒரு தீவு நாடு. இந்த நாட்டில் நிறைய தீவுகள் தான் இருக்குது. இதோடைய தலைநகரம் எது அப்படின்னா மாலே அப்படிங்கிறது. இந்த மாலே இருக்குல்ல, இது கூட வில்லிங்லி, அப்புறம் குல்ஹி பகு, தைல ஃபுஷி, இந்த தீவுகளை எல்லாமே இணைக்கிற மாதிரி, இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இதெல்லாம் தான் இந்த தீவுகள். இது எல்லாமே இணைக்கிற மாதிரி ஒரு பாலம் அமைக்க போகிறாங்க. எவ்வளோ நீளம் அப்படின்னா 6.74 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பாலம் அமைக்க போகிறாங்க. ஓகே, இதை தவிர இப்போ இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே 6 ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு. அப்புறம் மாலத்தீவுக்கு 750 கோடி ரூபாய் வந்து கடனாக வழங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா அறிவிச்சிருக்காங்க. மாலத்தீவுகளுடைய தலைநகரம் மாலே அப்படிங்கிறது. நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏஎல்இ அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அது மேல் அப்படின்ற மாதிரி வாசிச்சிடக்கூடாது, மாலே அப்படிங்கிறது தான். ஓகே, மாலத்தீவுகளுடைய அதிபர் இப்ராஹிம் முகமத் சோலி அப்படிங்கிறவர். அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் எனக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 1 இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் பராமரிப்பு இடைவெளியை மூடுங்கள் அப்படிங்கிறது. இப்போது இந்த நுரையீரல் புற்றுநோய் தினம், அதாவது லங் கேன்சர் எதனால் வருது அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல்னால் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய உடலை பராமரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி லங் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டவங்க கூட அவங்களுடைய உடம்பை பராமரிக்கணும், அந்த மாதிரி பராமரிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் உலக தாய்ப்பால் வாரம் எனக்கு எப்படின்னா ஆகஸ்ட் 1 தான், அதாவது ஆகஸ்ட் 1 7 வரைக்கும். இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன் வாருங்கள், கல்வி மற்றும் ஆதரவு அப்படிங்கிறது. அடுத்தது முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் எனக்கு எப்படின்னா ஆகஸ்ட் 1. இது நம்ம இந்தியாவில் தான் அனுசரிக்கிறோம். எதனால் முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1 பண்ணுறோம் அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 1 முத்தலாக்குக்கு எதிரான சட்டம் வந்து அப்போ தான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா, 2019 ஆகஸ்ட் 1 அதனால் ஆகஸ்ட் 1 முஸ்லீம் பெண்கள் உரிமை தினம் அப்படிங்கிற மாதிரி அனுசரிக்கிறோம். ஓகே, அடுத்தது வல்வில்லோரி ஆட்சி செய்த மலை எது, இதுக்கான ஆன்சர் கொல்லிமலை. அவன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வல்வில்லோரி அப்படிங்கிற ஒரு அரசர் வாழ்ந்துட்டு வந்தார் 2000 முன்னாடி. அவர் கொல்லிமலை அப்படிங்கிற மலையை தான் ஆட்சி பண்ணிட்டு வந்தார். கொல்லிமலை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது. ஓகே, இப்போது நம்மளுடைய தமிழக அரசு ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் 18 வல்வில்லோரி விழா அப்படிங்கிற மாதிரி விழா வந்து கொல்லிமலையில் கொண்டாடுறாங்க. இந்த ஓரி வல்வில்லோரி அப்படின்னு ஏன் அப்படி அவரை சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய பேர் ஓரி தான், ஆனால் அவர் வில் விடுறதில் ரொம்பவே வல்லவர், ரொம்பவே சிறந்த வில்லாளி அப்படிங்கிறது தான் அர்த்தம். அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு வில் விட்டார் அப்படின்னா அது 7 விலங்குகளை துளைச்சிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ முதல்ல ஒரு யானை இருக்குது அப்படின்னா அந்த யானையை துளைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பன்றி இருக்குது அப்படின்னா அந்த பன்றியை துளைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மான் இருக்குது அப்படின்னா அந்த மானை துளைச்சிட்டு, அப்புறம் ஒரு சிங்கம் இருக்குது அப்படின்னா அந்த சிங்கத்தை துளைச்சிட்டு, அந்த மாதிரி 7 விலங்குகளை துளைச்சிட்டு போகிற அளவு ரொம்பவே பவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இவர் கடையேழு வள்ளல்களில் ஒருத்தராகவும் இருக்கார். ஓகேவா, அதாவது வள்ளல்கள்னா யார், அவங்கக்கிட்ட யார் என்ன கேட்டாலுமே வாரி வாரி வழங்குற ஒரு குணமுடையவங்க. ஓகே, இந்த கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரியும், அதாவது ஆடி மாதம் 18 அப்படிங்கிறது இங்கிலீஷ் மந்தில் வந்து ஆகஸ்ட் 3, அதாவது இன்றைக்குள்ள டேட்டு தான். ஓகேவா, அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக்டவுன் லிரிக்ஸ் அப்படிங்கிற கவிதை புத்தகத்தை சஞ்சுக்தா தாஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது எது எதை பற்றியது அப்படின்னா இப்போ லாக்டவுன் டைமில் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 எடுத்துக்கும் தானே, ஆனால் July 29 அது கொஞ்சம் முன்னாடியே சுற்றி முடிச்சுட்டு, அதாவது 1.59 மில்லி விநாடிகள் வந்து முன்னாடியே சுற்றி முடிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 50 முன்பு தான் நடைபெற்றிருக்கு. அதாவது 1960 July 19 பார்த்தீங்கன்னா 1.47 மில்லி விநாடிகள் வந்து சுற்றி வந்துட்டு, இப்போ அதை விடையுமே
ரொம்ப ஸ்பீடாக வந்து அதாவது ரொம்ப கம்மியான டைமில் சுற்றி வந்துட்டு. ஓகேவா? அடுத்தது நம்ம நேத்திக்குள்ள கண்டஃபர்ஸில் பார்த்துருந்தோம், சென்னையில் இரண்டாவது சர்வதேச விமான நிலையம் அமையப்போகுது அப்படிங்கிற மாதிரி, பரந்தூர் அப்படிங்கிற இடத்துல. இப்போ வந்து அது ஒரு பசுமை விமான நிலையம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பசுமை விமான நிலையம் அப்படின்னா என்னென்னா, அந்த விமான நிலையத்துக்கு தேவைப்படுற கரண்ட் வந்து ஃபுல்லுமே இயற்கை முறையில் தான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது உருவாக்குறதுக்காக எந்த ஒரு இயற்கையும் அழிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இது சென்னையுடைய இரண்டாவது சர்வதேச விமான நிலையம். இதை 4971 ஏக்கரில் 60,000 கோடி மதிப்பில் அமைக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே நேரத்தில் ஒரே ஓடு பாதையில் 2 விமானங்கள் தரங்கிறங்கிற மாதிரி ஓடு பாதைகளை அமைக்க போகிறாங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெம்பக்கோட்டையில் அகழ்வாராய்வு நடைபெற்றுருக்கு. அதில் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு அணிகலன் கிடச்சிருக்கு. ஓகேவா? வெம்பக்கோட்டை அமைந்திருக்க மாவட்டம் விருதுநகர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதத்துடைய Top 100 கண்டஃபர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்மே கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதுலேயுமே கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நேற்றுக்கு நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படிச்சதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.